ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மற்றும் ஒரு செய்திகளிக்க பால் நிகழ்ச்சியினூடாக இன்றைய தினம் உங்களை சந்திக்கிறோம் உலக அரசியல் அரங்கிலே முக்கியமான மாற்றங்கள் நாளைய தினம் அமெரிக்காவினுடைய அதி உச்ச பதவி உலகத்தினுடைய அதி உச்ச பதவி ஒன்றுக்கான பதவியேற்பு விளையாடம் வர இருக்கின்றது ஐபிசி தமிழினூடாக நேரடியாக அந்த நிகழ்வையும் உங்களோடு தொகுத்தளிப்பதற்கு நாங்களும் தயாராகிக் கொண்டிருக்கிறோம் நாளைய தினம் மாலை ஐந்து மணிக்கு நீங்கள் தொலைக்காட்சியினூடாக அமெரிக்காவினுடைய அதிபரின் அந்த பதவியேற்பு விழாவை பார்க்க முடியும் அது தொடர்பான கலந்துரையாடல்களும் தொடர்ச்சியாக இடம்பெற இருக்கின்றன மறுபுறத்திலே தாயகத்திலே தமிழர்களுடைய பூர்வீகம் தமிழர்களுக்கான இடங்கள் யாவற்றையும் துறந்திருக்கக்கூடிய புத்தனை ஒரு ஆயுதமாக கருவியாக பாவித்துக் கொண்டு இப்போது கையகப்படுத்துகின்ற வேலைகள் இடம்பெறுகின்றன இன்னொரு புறம் முள்ளிவாய்க்கால் என்பது ஒரு இனத்தினுடைய அழிவு நடந்திருக்கின்றது என்பதற்கான மிகப்பெரிய நினைவாலே அல்லது அந்த இனம் மீண்டும் எழுந்து வருவதற்கான ஒரு அடித்தளம் இப்படி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையில் அதனுடைய நினைவு தூபி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து இல்லாத அழிக்கப்படுகின்றது பிறகு அதற்கான நினைவுகள் கட்டப்படுகின்ற விலையிலே அதற்கான பணம் பல்வேறு பட்ட இடங்களில் இருந்து கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்துக்கள் வருகின்ற விலையில் அதிலேயும் சில சச்சரவுகள் வருவதை பார்க்க முடிகிறது இன்னொரு பக்கம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் கூட இடம்பெற போகின்ற வேலையிலே அதற்கான தயார்படுத்தல்கள் இப்படி பல்வேறு அரசியல் நகர்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற வேளையிலேயே இந்த நிகழ்ச்சிகளின் வாயிலாக பல்வேறு தரப்பில் இருக்கக்கூடியவர்களை மடைத்துக்கொண்டு நாங்கள் பேசுவது வழக்கம் அந்த வகையிலே இன்றைய தினம் ஒரு இளம் ஊடகவியலாளராக தாயகத்திலிருந்து எங்கெங்கெல்லாம் நிகழ்வுகள் அல்லது எங்கெங்கெல்லாம் செய்திகளுக்கான அந்த கரு பிறக்கின்றதோ அந்த இடங்களில் அல்லது போராட்டக் கழகங்களில் உடனுக்குடன் நம்பகத்தன்மையான செய்திகளை வெளி உலகு தந்து கொண்டிருக்கக்கூட தந்து ஊடகவியலாளர் சுயாதீன ஊடகவியலாளர் திரு சிவராமச்சந்திரன் மயூதரனை நாங்கள் காணொலியினூடாக நினைத்துக் கொள்ளப் போகின்றோம் வணக்கம் மயூதரன் வணக்கம் முதல்ல எங்களுடைய பிரச்சனையை கதைக்கிறது தான் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது கடந்த சில நாட்களாக இந்த குறுந்தூர் மலை என்பது பேசு பொருளாக இருக்கிறது அதில் நேற்றைய தினம் கொஞ்சம் அராஜகமாக இராணுவத்தினருடைய பிரசன்னம் அமைச்சருடைய பிரசன்னத்தோடு தொல்பொருளுக்கான ஒரு ஆய்வுக்கான களமாக அது ஒன்றின் அங்குரார்ப்பணத்தோடு மாறி இருக்கிறது ஆனால் அதற்கு பிறகு சில குழப்பங்கள் நிலவுவது மைதுடன் அங்கே இந்து ஆலயமாக கணிக்கப்பட்டிருந்த அந்த சூலம்

மலையம் வந்து தொழிலியல் திணைக்களும் என்று சொல்லி அதனுடைய வழக்குகள் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில குறுந்தூர் மலையிலே இருக்கின்ற ஆதி ஐயனார் கோயில் வந்து இவ்வளவு காலமும் வந்து வெளி உலகத்துக்கு தெரியாத அளவுக்கு ஒரு எல்லை கிராமத்தில் இருந்த ஒரு ஆலயமாக அது காணப்பட்டிருக்கிறது இந்த நிலையில அந்த குறுந்தூர் மலையிலே வந்து மீள தொழியல் திணைக்களம் வந்து தாங்கள் கையகப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை வந்து மிக ரகசியமான முறையிலே இதுவரை காலம் மேற்கொண்டு தற்பொழுது அதை பகிரங்கமாகவே அந்த மலையினை தாங்கள் கையகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அந்த தான் நேற்றைய தினம் ராஜாங்க அமைச்சர் வருகை வந்து புத்தர் செல்வி ஒன்று அங்கு வைக்கப்பட்டு வழிபாடுகள் நடைபெற்றிருக்கின்றது அவர்கள் சொல்கிற காரணம் வந்து தொல்லியல் திணைக்களத்துக்கு சொந்தமான இது அங்கே தொல்லியல் சான்று ஆதாரங்கள் காணப்படுகின்றன அது தொடர்பிலான ஆய்வுகளை மேற்கொள்வதற்காகத்தான் தாம் வந்து அவ்விடத்தை வந்து கையகப்படுத்துகிறோம் என்பதுதான் அவர்கள் தரப்பு தரப்புல கூறப்படுகின்ற ஒரு விடயம் ஆனா நேற்றைய தினம் அங்கே கட்டுமான பொருட்கள் உட்பட கட்டுமான பணிகளுக்கான வேலை திட்டமும் அங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது தொல்லியல் இடமாக காணப்படுகின்ற இடத்துல ஒரு அமைச்சர் சாதாரணமாக இராணுவத்தினருடன் பிரசன ராணுவ பிரச்சனத்துடன் வந்து ஒரு கிடங்க வெட்டி ஒரு கட்டுமானப் பணிக்கான ஒரு இதை செய்திருக்கின்றார்கள் தொல்லியல் சார்ந்த ஒரு இடத்துல அவ்வாறான ஒரு பணிகள் வந்து ஒரு அகழ்வாராய்ச்சி நடக்கிறதுக்கான ஒரு தோற்றமாக காணப்படவில்லை ஒரு கட்டுமானப் பணிக்குரிய ஒரு நிலையே அங்கு காணப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில்தான் தற்பொழுது வந்து அந்த சூலம் புடுங்கறியப்பட்டதாக ஒரு தரப்பினரும் இல்ல மற்ற தரப்பு இல்ல சூழம் இருக்கின்றது இவர்கள் வேறு இடத்தில்தான் புத்திரசீலை வைக்கப்பட்டிருக்கின்றதான் கூறுகின்றார்கள் ஆனா அங்கு சென்ற ஊடகவியலாளர்கள் மறைக்கப்பட்டிருந்தார்கள் ஹம் முதல் சென்றிருந்த போது பிறகு அவர்கள் தென்னிலங்க ஊடக அனுமதி வழங்கப்பட்ட நிலையில அதனை காரணமாக காட்டி அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்க ஏன் நமக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்பதற்காக அவர்கள் அவர்களும் இப்ப நீங்க பல இடங்களுக்கு செய்திகளுக்காக போயிருக்கிறீங்க இந்த தொல்லியல் துறை சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களை கடந்து கூட நீங்க செய்திகளை சேகரிச்சிருக்கிறீங்க மயுதரன் போன்று சுயாதீன ஊடகவியலாளர்களும் அங்க வரலாம் அதே போல சில நிறுவனங்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களும் அங்க வந்திருப்போம் அப்ப தமிழ் ஊடகவியலாளர்கள் என்ன காரணம் சொல்லி எங்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் என்றால் தென்னிலங்கையில் என்று வரைக்குள்ள பெருமளவான சிங்களவர்கள் வந்தார்கள் எங்களுடைய இன்னொரு செய்தியாளர் நேற்று அவரோட பேசுகின்ற வழியில் கும்மணன் சொல்லியிருந்தார் தாங்கள் உள்ள போயிட்டோம் போனதுக்கு பிறகு வந்து நீங்கள் எந்த எந்த ஊடகவியலாளர் இருந்து வாருங்கள் தென்னிலங்கையிலிருந்து வந்தீங்களா என்ற கேள்விகள் அடுக்கடுக்காக கேட்கப்பட்டது என்று சொல்லி அப்போ அங்கேயும் ஒரு பாகுபாடு பார்க்கப்பட்டிருக்கிறது மைதோரன் அப்போ என்னுடைய கேள்வி என்றால் தமிழ் ஊடகவியலாளர்கள் என்ன சொல்லி திருப்பி அனுப்பப்பட்டார்கள் பாதுகாப்பு தரப்பு சார்ந்த நிகழ்வுகளுக்கு ஏற்கனவே வந்து அவர்கள் பாதுகாப்பு நோக்கு என்ற பேர்ல வந்து தகவல்களை பெற்றுக்கொள்வார்கள் ஊடகவியலாளர்களுடைய தகவல்களை அதாவது அனுமதிக்கப்படும் அந்த நிகழ்வுக்கு அனுமதிக்கப்படும் ஊடகவியலாளர்களுடைய விவரங்கள் வந்து சேகரித்துக் கொள்வார்கள் அஹ் அவ்வாறானவர்களை மாத்திரமே அந்த நிகழ்வுகளுக்கு அனுமதிக்கப்படுவார்கள் அவர்களுக்கு ஊடக அரசாங்க தகவல் திணைக்களத்தால் வழங்கப்படுகின்ற ஊடக அடையாள அட்டை இருந்தால் கூட இவ்வாறான நிகழ்வுகளுக்கு அதாவது ஏற்கனவே வந்து ஊடக விவரங்கள் புறப்பட்டு குறிப்பிட்ட ஊடக அனுமதிக்கப்படுவார்கள் என்றால் அவர்கள் மாத்திரமே அனுமதிப்பார்கள் ஏனையவர்களை அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் அவ நேற்றைய தினம் அமைச்சருடன் வருகிறந்திருந்த தென்னிலங்கையை சேர்ந்த ஊடகர்கள் ஏற்கனவே அமைச்சருடன் வருகிறந்தவர்கள் என்றபடியால் அவர்களுக்கான அனுமதி வந்து இலகுவாக கிடைக்கப்பட்டிருக்கும் பிரதேச ஊடக அங்கு செல்லும் போது அங்கு உள்ள ராணுவ உயர் அதிகாரிகள் தான் இவ்வாறான கட்டளைகளை பிறப்பித்திருப்பார்கள் அது கீழே உள்ள இராணுவத்தினர்களுக்கு அது தொடர்பிலான அறிவு அல்ல அது தொடர்பிலான தகவல்களோ அவர்களுக்கு கிடைக்காது அவ ஏற்கனவே வந்து வடக்கில் மொழி மொழி ரீதியாக வந்து ஒரு இடைவெளி இருக்கிறதால வடக்கு சிங்கள மொழியிலே அவர்களுடன் தங்களுக்கான அனுமதியை கூறுவதில் வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கின்றது மொழி அவ்வாறான நேரங்களை வந்து ஒரு பெரும் தடையாக இந்த விடயம் காணப்படும் சரிப்பா இதை தாண்டி நீங்க அங்க போகின்ற விளைகள்ல என்னென்ன விடயங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது ஊடகவியலாக எப்படி அந்த இடம் காட்சி அளித்தது என்னென்ன விஷயங்கள் அங்க இருந்தது இவர்கள் ஏற்கனவே வந்து அஹ் ராணுவத்தினருடைய ஒரு சோதனை சாவடி ஒன்று அப்படத்துல இருக்கின்றது பெரும்பாலும் அந்த குறுந்தூர் மேலே அந்த மலைப்பகுதியை வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு வனப்பகுதியாத்தான் அவர்கள் அதனை ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள் அங்கே வந்து சந்தேகத்துக்கிடமான முறையிலேயோ அல்லது வேறு நடமாட்டங்களோ இருக்கும் பட்சத்தில் ராணுவத்தினர் உடனடியாக அவடத்துக்கு வருகிறதுன்ற ஒரு நிலைமை கடந்த காலங்களிலே காணப்பட்டது உறவர்கள் ஆலயத்துக்கு சென்ற வழிபாட்டுகளை மேற்கொண்டு திரும்புவார்கள் சுற்றுலா பயணிகள் மாதிரியோ அல்லது வேறு விதமான சந்தேகத்திடமானவர்கள் அவ்விடத்திற்கு செல்வார்களா இருந்தால் இராணுவத்தினர் நிச்சயமாக அந்த இடத்துல பிரசன்னமாகி அதற்குள்ள விசாரணைகளை மேற்கொள்கின்றார்கள் இப்போ ஒரு கருத்தொண்டு வருது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு வர்த்தமானில் இது சொல்லப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அங்கு ஒரு புத்தர் அல்லது விகாரம் இருந்ததாகவும் அதனுடைய எச்சங்கள் மிஞ்சி இருப்பதாகவும் அது தொடர்பான தொல்லியல் ஆய்வுகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் எல்லாம் சொல்லப்படுகிறது இந்த செய்திகள் தொடர்பில் அந்த ஊர்மனையில் இருந்தவர்கள் அதனுடைய சுற்று வட்டாரத்தில் இருந்தவர்களுடைய கருத்துகள் எப்படி இருக்குது இவர்கள் சொல்லப்படுகின்ற அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுன்றது இரண்டு தலைமுறைகளுக்கும் உட்பட்ட காலத்திலே வந்தவர் வர்த்தமானி அறிவித்தல் இது அவ்வளோ தூரத்துக்கு அங்கு உள்ளவர்களுக்கு தெரியும் என்பதை ஒரு கேள்விக்குறியே ஏன்னா யுத்தத்தினால் அந்த இலக்கிராமங்களில் இருந்து பல இடம் பேர்ந்துருந்து இங்கால வந்திருந்த காரணத்தாலையும் அங்கே வந்து இப்போ இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அன்னைக்கு இரண்டு தலைமுறைகள் தாண்டி வந்தவர்கள்லாம் இப்போ அங்கே இருக்கின்றார்கள் அப்ப அவ்வாறான நிலையில இவர்கள் பழைய ஒரு இதுல தாங்க அப்படி வந்ததுன்னு சொல்லித்தான் இதை சொல்றேன் ஆனா இதுவரை காலமும் அங்கு உள்ளவர்கள் நினைவு கட்டிய காலம் வரை அங்கே வந்து அஜினார் கோயிலே இருந்திருக்கிறது அவர்கள் வழிபாடுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஆனா தற்பொழுது அங்கே வந்து தொழில் சின்னங்கள் காணப்படுவதாக தான் இவர்கள் கூறுகின்றனர் ஆனா அதற்கான அகழ்வு பணிகள் இதையுமே இதுவரை அங்கே மேற்கொள்ளவில்லை அதுதான் அதற்கான அகழ்வு பணிகள் ஒரு பக்கம் நடக்கலை இன்னொரு பக்கத்தில் சொல்லப்படுது இந்த காலப்பகுதிகள் அல்லது இந்த குறித்த பகுதியில் இருந்த சூலம் என்பது பிடுங்கி எறியப்பட்டதாக அல்லது அங்கே இல்லை என்ற கருத்துக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒன்று அந்த சூலம் பிடுங்கி எறியப்பட்டிருந்தால் மிகப்பெரிய தவறு அல்லது அது அங்கே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறதாக இருந்தால் இன்னொரு கேள்வியும் இருக்குது தொல்லியல் ஆய்வுக்காக தான் நீங்கள் அந்த இடத்துக்கு கொண்டு வருகிறீர்கள் என்றாலும் இன்னொரு புத்தர சிலையை அங்கே கொண்டு நிறுவித்தான் அந்த தொல்லியல் ஆய்வை செய்ய வேண்டிய தேவை என்பது இல்லை இது வந்து புத்தருடைய விகாரங்கள் புத்தனுடைய சிலைகளை அமைப்பதன் மூலமாக தமிழர்களுடைய காணுகள் தொடர்ச்சியாக அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு இன அழிப்பினுடைய இன்னொரு வகையாகத்தான் அதை பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்றதை நான் நினைக்கிறேன் நாங்கள் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று மதுரன் இப்போ இது தொடர்பில் அந்த பகுதியினுடைய பிரதேசத்தின் மக்கள் பிரதிநிதிகள் என்ன சொல்கிறார்கள் குறிப்பாக எங்களுக்கு உரிமை வேணும் எங்கள் தொடர்பான சர்வதேச ரீதியான செயற்பாடுகள் என்பது வேணும் அதில் மாற்றுக்கருத்தில் ஆனால் இதுவும் ஒரு அடிப்படை உரிமை எங்களுக்கான வெடுக்குநாரி மலையில் ஒரு பிரச்சனை வருகின்ற வேளையில் அங்கே மக்கள் கூட்டாக திரண்டது தான் அந்த பிரச்சனை இன்றைக்கும் வெளி ரீதியாக ஒரு சர்வதேச மயப்படுத்தப்பட்டது அல்லது ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது அதே மாதிரி இந்த குருந்தூர் குறுந்தூர் என்னுடைய விவகாரத்தில் இந்த அரசியல் தலைமைகள் தமிழ் அரசியல் தலைமைகள் எப்படியான நகர்வை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதை எப்படி கையாளலாம் என்று நீங்கள் நினைக்கிறீங்க அங்கே இருக்கக்கூடிய சட்ட ரீதியான விடயங்கள் தொடர்பில் ஏற்கனவே வந்து குருந்தூர் மேல தொடர்பிலான வழக்கு விசாரணை நீதிமன்றத்துல நிலுவையில இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அளவில் தொழில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது தங்களுக்கு சாதகமான இல்லை என்று சொல்லி தமிழ் தமிழர் தரப்பு தங்களுடைய ஆலயம் இருந்ததாகவும் இருந்து அது தொடர்பான வழக்கு விசாரணைகள் நிலுவையிலே இருக்கிறது அந்த வழக்கு விசாரணைகளில் கட்டளை நீதிமன்றத்தில் கட்டளை வழங்கப்பட்டிருக்கிறது தரப்பினருமே எவ்விதமான கட்டுமானப் பணிகளையோ எவ்விதமான மாற்றங்களையோ எதுவுமே செய்ய முடியாது தமிழர்கள் போய் அங்கே ஆலயத்தில் வழிபட்டு வரலாம் மற்றபடி எவ்விதமான கட்டு கட்டுமானப் பணிகளையும் மேற்கொள்ள முடியாத கட்டளை ஆக்கப்பட்டிருக்கிறது இந்த நீதிமன்ற கட்டளைகள் மீறப்பட்டுத்தான் நேற்றைய தினம் அஹ் அங்கே செங்கற்கள் கொண்டப்பட்டு கட்டுமானப் பணிகளுக்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அங்குள்ள மக்கள்கள் பல ஐயம் கொண்டுள்ளார்கள் அது வந்து ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வாய கருதப்படுகின்றது இதே நேரம் நேற்று முன்தினம் நேற்றைய தினம் அமைச்சர் ராஜாங்க அமைச்சர் வருகை உள்ளார் என அறிந்ததும் நேற்று முன்தினம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவ்விடத்துக்கு சென்றிருந்தார்கள் அதுக்கு சென்றிருந்த போது போலீசார் இராணுவத்தினை அவர்களுக்கு இடையூறு விளைவித்திருந்தார்கள் அவர்கள் அதன் இடத்துல பார்வையிட்டு அவர்கள் திரும்பி இருந்தார்கள் நேற்றைய தினம் அங்கு யாருமே பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே நேற்றைய தினம் அங்கே நீங்க சொல்றீங்க இது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு இடம்பெற்று என்று சொல்றீங்க அது வழக்கு நிலவேல இருக்கைக்குள்ள இது மா அங்கே வந்து எந்த மாற்றமுமே செய்ய முடியாது இருக்கிறத எடுக்கவும் முடியாது எடுக்கிறத புதுசாண்ட கொண்டு வந்து வைக்கவும் முடியாத ஒரு சூழ்நிலையில ஒரு நாட்டினுடைய நாடாளுமன்றம் என்பது அங்கே சட்டவாக மன்றம் சட்டங்களை கூடிய மன்றம் இந்த நீதித்துறைக்கு கீழே தான் நீதித்துறை அதை கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துலையும் பல இடங்கள்ல இருந்திருக்கு கடந்த காலங்கள் அப்படி இருக்கேக்குள்ள ஒரு அமைச்சர் ராஜாங்க அமைச்சர் ஒருத்தர் அங்கே வந்து இந்த விஷயங்களை செய்துட்டு போகிறார் மறுபுறத்தில் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு நேற்று தெரியல பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய தமிழ் பிரதிகள் ரஞ்சன் ராமநாயக்க நாடாளுமன்றத்துக்கு வரையில்லை என்று சொன்னால் அதுக்காக குரல் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் என்கின்ற பேச்சுக்கள் அந்த நாடாளுமன்றத்தில் ஒலித்ததை நாங்கள் கேட்க முடிந்தது பார்க்க முடிந்தது ஆனால் எங்களுடைய பிரதேசத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்காக சட்ட ரீதியாக நீதிமன்ற அவமதிப்பு நடந்திருக்கின்ற வேலையில் வழக்குகள் ஏதாவது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது மீளவும் ஒரு வழக்காக இங்கே நீதிமன்ற அவமதிப்பு நடந்திருக்கிறது என்கின்ற ரீதியில் இன்னொரு கோணத்தை ஒரு ஒரு விஷயத்துக்கு தொடர்ச்சியான அழுத்தம் ஒன்று கொடுத்து கொண்டு இருந்தால் தான் அதை சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும் அப்போ இதுக்கான ஒரு அழுத்தம் தமிழர் தரப்பிலிருந்து இது வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இதுவரைக்கும் அவ்வாறான எந்த விதமான அழுத்தங்களும் கொடுக்கப்படவில்லை ஆனால் இன்றைய தினம் முன்னர் நீராவி அடி பிள்ளையார் ஆலயத்தில் ஒரு பௌத்த பிக்குவை உடைய சடலத்தை தகனம் செய்தமை தொடர்பிலான நீதிமன்ற தடை இருக்க அந்த சடலத்தை தகவல் செய்தமை தொடர்புள்ள நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இன்றைய தினம் கொழும்புல நடைபெற்றிருக்கிறது ஆனா குறுந்தூர் மேலை தொடர்பிலான வழக்கு விசாரணை வழக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக பிரதோரு வழக்காக இந்த வழக்கு இதுவரைக்கும் தாக்கல் செய்யப்படவில்லை மக்களுக்கு காலங்களில் அது தாக்கல் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கிறோம் காலம் கடந்து செய்யப்படுகின்ற சில செயல்கள் பிரயோசனம் இருக்காது அந்த காலத்துக்கு இப்போ அந்த அடியில் நடந்த அந்த பௌத்த பிக்குவினுடைய உடல் தகனம் செய்ய அதற்கு பிறகாக ஒரு வழக்குண்டு அங்கே நடக்கிறது என்று சொன்னால் அதன் மூலமாக மக்களுக்கான பலன் இப்போ கிடைக்கும் தெரிய தெரியாது சரியான நேரத்தில் பூத்து காய்ச்சாதான் அதுக்கான கனிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது எல்லாருக்குமே தெரிந்திருக்கக்கூடிய உண்மை சட்ட ரீதியாக எல்லா கட்சிகளிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதே போல் மரபுறத்தில் விக்னேஸ்வரனுடைய தமிழ் தேசிய கட்சி என்று நீதியாளர்கள் நிறைந்திருக்கக்கூடிய கட்சிகளாகத்தான் எங்களுடைய அரசியல் இருக்கிறது எனவே ஒரு நீதிமன்றத்துக்கான அவமதிப்பு நடந்திருக்கிறது என்பதை

அதற்கு பிறகு அதே துணைவேந்தர் வந்து நடிக்க அடிக்கலை நட்டிருந்தாலும் சில சந்தேகங்கள் இருந்தது இவருடைய காலப்பகுதியில் இது வருமா அல்லது துணைவேந்தர் இடமாற்றப்பட்டால் என்னாகும் என்ற விஷயங்கள் நடக்க மாணவர்கள் ஒரு பக்கம் இந்தியாவுடைய தலையீடு இருக்கின்றது வெளிப்படையாக இப்போ ஓரளவுக்கு தெரிந்து கொண்டு வருகிறது இன்னொரு பக்கம் மாணவர்கள் அதற்கான வேலைகளை செய்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது அதில் ஒரு தான் இந்த பணம் வசூலிப்பது தொடர்பாக முதல்ல சொல்லப்படுது ஒரு நபர் அதற்கான பணத்தினை கொடுக்கிறார் பிறகு புலம்பியர் தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சொன்னார்கள் எல்லாருமே ஒரு வீட்டுக்கு ஒரு பத்து பத்து ரூபா

ஒரு பிற்பாக இருந்தது இந்த நிலையில தான் மாணவர்கள் பயிரங்கமாக உதவி கோரியிருக்கின்றார்கள் ஏன்னா அனைவருடைய சிறு சிறு பங்களிப்பாவது அந்த தூவியுடைய இருக்கணும் தூவி கட்டத்தில் அவர்களுடைய பங்களிப்புகள் இருக்கணும் அனைவருடைய பங்களிப்பும் இருக்கணும் என்ற நோக்கத்தாகவே பகிரங்கமாக அவர்கள் இந்த உதவியை கோரியிருக்கின்றார்கள் அதுக்கான கணக்கு விவரங்களையும் அறிவிச்சிருக்கின்றார்கள் வங்கி கணக்கிலக்கங்களையும் அதற்கு வந்து உதவி செய்வதூடாக வந்து அந்த தூவினை கட்டிக்கொள்ளலாம் தற்பொழுது மாணவர்கள் அந்த ஒழுங்குபடுத்த சில சிக்கல்கள் நிலவியதுக்கான காரணமான தரப்பில் கூறப்பட்டு சில வேளைகளில் பணம் அதிக அளவிலான பணம் கணக்கில் வைப்பிடப்பட்டால் அதனை என்ன செய்வது அதே நேரம் புலம்பெயர் தேசங்களில் இருந்து செய்யப்படுகின்ற உதவிகள் வந்து திருப்ப ஏதாவது ஒரு விசாரணை எதிர்கொள்ள வேண்டிய ஏற்படுமாக இருந்தால் அந்த நிதி மூலங்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு எவ்வாறு முகம் கொடுப்பது போன்ற ஒரு பிரச்சனை மாணவர்கள் மத்தியிலே இருக்கின்றது ஏற்கனவே வந்து தமிழமுதம் நிகழ்வு வந்து பல்கலைக்கழகத்தில் நடக்கப்பட்ட போது பெரும்பாலான புலம்பெயர் உறவுகள் நிதியுதவியினர் நிதி பங்களிப்பினர் செய்திருந்தார்கள் அதன் நிகழ்வு நடந்து முடிந்து ஓரிரு மாதங்களில் மாணவன்றிய பிரதிநிதிகள் விசாரணை எதிர் வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது அப்ப புலம்பெயர் தேசங்களிலிருந்து வர நிதி மூலங்கள் தொடர்புல இலங்கையில விசாரணைகளை வந்து எதிர்கொள்வது வந்து ஒரு மாணவர்கள் மத்தியில ஒரு பாதுகாப்புக்கு ஒரு அச்சம் உள்ள நிலைமையாக காணப்படுகின்றது ஆனா அது அவற்றையும் எவ்வாறு எதிர்கொள்வது போன்ற சிந்தனைகளோடு தான் அந்த ஒழுங்குபடுத்தல்கள்ல சில தாமதங்கள் ஏற்பட்டதாக அறிய முடிகிறது நீங்க சொன்ன மாதிரி மாணவர்களுடைய கரங்கள் ஒன்று கொடுக்கப்படுகின்ற விலையில அதுல கரைகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு சரியான முறையில் பாவிக்கப்படும் அல்லது சரியான முறையில் அது நகர்ந்து கொள்ளும் என்கின்ற நம்பிக்கை அத்தனை பேருக்கும் இருக்கும் அதே நேரத்தில் அவர்களுடைய பாதுகாப்பு என்பது முக்கியம் ஒரு ஐந்து பேர் மாத்திரம் உணவு தரப்பு போராட்டத்தில் இருக்க மிகுதி எல்லோரும் வெளியிலிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கின்றது என்பது நடக்காது நடக்கக்கூடாத ஒரு விஷயம் அதில் எல்லாருமே ஒற்றுமைப்பட வேண்டும் முஸ்லீம் சமூகமும் அதுக்காக குரல் கொடுத்திருந்தது ஆரோக்கியமான ஒரு விஷயமாக அந்த இடத்துல பார்க்கக்கூடியதாக இருந்தது எனவே இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த புலம்பேதேசத்திலிருந்து போகக்கூடிய பணம் அவர்களுக்கு சிக்கலை கொடுக்கிறது என்றால் அதை சட்ட ரீதியாக அணுகுவதற்கான நடவடிக்கைகளை நிச்சயமாக மாணவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்று நம்புகின்றோம் மறுபுறத்தில் அவர்களுடைய பெயரை பாவித்து வேறு சிலரும் பணங்களை வசூலிக்கின்ற செய்திகளும் வரக்கூடியதாக வேறெங்கும் கிளைகள் கிடையாது என்பதைப் போல நீங்கள் நேரடியாக எங்களுடைய கணக்குக்கு நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே வேறு யாரிடமும் பணங்களை கொடுத்து ஏமாற வேண்டாம் என்று பல்கலைக்கழக சமூக மாணவர்கள் மிக தெளிவாக கேட்டிருக்கிறார்கள் அது மாற்றமில்லாமல் இந்த நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக மாணவர்களுடைய மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்காக கரெக்டான ஒரு முயற்சி ஒன்று செய்திருந்து நான் முடியாமல் போயிருக்கிறது நான் நினைக்கிறேன் இனி வருகின்ற நாட்கள் அவர்கள் அந்த முயற்சி எடுக்கின்ற வேளையில் அவர்களை நேரடியாக இணைத்துக் கொண்டு அவர்கள் மக்களோடு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி உண்மையில மைதரன் அந்த பின்னுக்கு நடந்த விஷயத்தையும் எனக்கு சொல்லுங்க அந்த நேரத்தில் நீங்கள் அந்த இடத்துல நிறைய செய்திகளை சேகரித்து கொண்டிருந்தீங்க உண்மையில் நடந்த விஷயங்கள் நீங்கள் ஊடகவியலாளனாக பார்த்த விஷயங்கள் என்றால் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் நிறைய காட்சிகளை பார்த்தோம் உணர்வுகள் துரோகங்கள் நம்பிக்கை துரோகங்கள் முதுகுக்கு பின்னால் குத்துறது ஆயுத முனையில் விரட்டப்படுவது ஜேசிபியை கொண்டு வந்து அதனால் உழுதுடுவேன் என்று சொல்லி விரட்டக்கூடியது மண்மேட்டில் ஏறு நின்று குரல் கொடுத்தது இரவானாலும் மதுளேறி பாஞ்சு போய் இருந்து குரல் கொடுத்தது என்று எல்லா வகை உணர்வுகளையும் அங்கே பார்க்க முடிந்தது அதுவும் ஒரே இனத்தில் இருந்து எப்படி என்னென்ன விஷயங்கள் பல்கலைக்கழகத்தில் உள்ள நினைவுத் தூவி என்பது கடந்த வருடங்களாகவே அது ஒரு பிரச்சனைக்குரிய நினைவு தூவியாகவே அந்த முள்ளிவாக நினைவு தூவி இருந்தது கடந்த காலத்துல அஹ் இருந்த துணைவேந்தர் விக்னேஸ்வரன் அவர்கள் பதவி நீக்கப்பட்டதற்கு காரணங்களில் ஒன்று இந்த மொழிவெய்கள தூவி கட்டுவதற்கான அனுமதி வழங்கியமை நிகழ்வுகளை கலந்து கொண்டமையும் ஒரு காரணமாக கூறப்பட்டிருந்தது ஏற்கனவே இந்த தூவியினை இல்லாத இடித்தளிக்கணும் என்ற ஒரு அழுத்தம் பல்கலைக்கழகத்துக்கு இருந்தே வந்திருக்கின்றது இந்த நிலையில தான் அன்றைய தினம் அந்த தூவியின முயற்சியை வந்து துணைவேந்தர் மேற்கொண்டிருந்தார் துணைவேந்தருடைய பின்னணி என்று பார்க்கும்போது இரண்டு தலைவர்கள் துணைவேந்தராக வர வேண்டிய ஒரு அஹ் நிலை காணப்பட்ட போதிலும் அஹ் அவருக்கு அந்த இது மறக்கப்பட்டிருந்தது அஹ் அப்பொழுது வந்து கூறப்பட்ட ஒரு காரணம் வந்து அவர் ஒரு தமிழ் தேசிய தீவிர உணர்வாளராக இருக்கின்றார் தமிழ் தேசிய சார்ந்த ஒருவர் அஹ் என்ற போன்ற காரணங்களால தான் அவருடைய அந்த அவருக்கான பதவி வழங்கப்படவில்லை இந்த நிலையில அன்றைய தினம் அவர் அவ்வாறு செயற்பட்டதுக்கு அனைவருமே துணைவேந்தரை அஹ் சகட்டு மேனிகள் குற்றம் சாட்டியிருந்தார்கள் ஆனா துணைவேந்தர பின்னணியை பார்க்கும்போது தமிழ் தேசியத்துக்கோ அல்லது இவருக்கு எதிரான ஒரு உடையவர் இல்லை அவருக்கு இருந்த தான் காரணம் நீ நீங்கள் அப்படி சொல்கிறீங்க மறு வந்து ஸ்ரீலங்காவுடைய தென்னிலங்கை தரப்பில் இருந்து வந்த செய்தி நாங்கள் இதை பற்றி எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை என்று சொல்லி சொல்லப்பட்டது ஒரு பக்கம் ஆனால் இன்னொரு பக்கத்தில் அது எல்லாத்தையும் தாண்டி பெரியண்ணன் இந்தியா வந்து தலையிட வேண்டிய அளவுக்கு இதனுடைய இது ஒரு மிகப்பெரிய அரசியலாக மாறியிருந்தது அப்போ அந் அது அது எப்படி உணர்ந்து கொண்டீங்க அங்கே நிற்குள்ள நீங்கள் இங்கே நடந்தப்போ தமிழகத்தில் எதிர்காலங்களில் நடைபெற உள்ள தேர்தலில் இங்கு உள்ள இந்த முள்ளிவெக்க நினைவு தூவி அளிப்பு அதீத செல்வாக செலுத்தியிருந்தது அது தமிழக அரசியல்வாதிகள் அனைவருமே இதுக்கு கண்டன குரல்களை கொடுத்து தமிழகத்தில் ஒரு அதிர்வலை ஒன்று ஏற்பட்டதால தான் இந்தியா அதற்கு தலையிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இந்தியாவுக்கு ஏற்பட்டது இவர் துணைவேந்தர் தென்னிலங்கை தரப்பு தப்பித்துக்கொண்ட துணைவேந்தர் மீது பழியப்பட்டு கொண்டது அதற்கு ஒரு சான்றாகத்தான் நாங்கள் திங்கட்கிழமை காலை அடிக்கல் நாட்டும் பொழுது சாதாரண போலீஸ் கான்ஸ்டபுள் சாதாரண ஒரு பல்கலைக்கழகத்துக்கு நுழைய மாணவர்கள் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தி இருந்தார் துணவேந்தர் இல்லை என்று சொல்லி அவரை மீறி அதுக்கு பிறகு நடந்தது அதுக்கு பிறகு நடந்தது என்ன என்றதை பற்றியும் அறிந்து கொள்ள காத்திருக்கிற ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் பேசலாம் செய்தி பால் தொடரும் காத்திரங்கள் சந்திப்போம் இடைவெளியை தொடர்ந்து மிளவும் நாங்கள் சந்திக்கிறோம் செய்திகளுக்கு பால் பார்த்துக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறீர்கள் அரசியல் விஷயங்கள் பல நாங்கள் அறிகின்ற செய்திகளுக்கு பின்னால் இருக்கின்ற பிறகு எங்கள் பலவற்றை பேசிக் கொண்டிருக்கிறோம் இளம் சுயாதீன ஊடகவியலாளர் தாயகத்திலிருந்து இருந்து சிவராமச்சந்திரன் மைதுரன் காணொலியின் ஊடாக இணைந்து பேசிக் கொண்டிருக்கிறார் சொல்லுங்கள் அந்த கான்ஸ்டபிள் மறைத்ததுக்கு பிறகு அந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருந்தீங்க மைதுரன் அதுக்கு பிறகு நடந்ததை சொல்லுங்க அதற்கு பின்னர் துணைவேந்த மாணவர்களுடன் சென்று பரமேஸ்வரன் ஆலயத்தில் வழிபாடுகளை மேற்கொண்டு திரும்பி வரதின் பொழுது அதற்கிடையில் போலீஸ் கான்ஸ்டபிள் தனது பொறுப்பதிகாரிக்கு தொலைபேசி ஊடாக ஆரம்பித்து போலீஸ் பொறுப்பதிகாரத்துக்கு பிரச்சனமாகி அவரும் அதனை தடுத்து நிறுத்தியிருந்தார் அப்பொழுது துணைவேந்தம் மிக தெளிவாக முதலில் ஆங்கிலத்தில் கூற கூற தொடங்கவே போலீஸ் பொறுப்பதிகாரி இல்லை சிங்கள தமிழக கூறுங்கள் சிங்களத்தில் தான் முடிவெட்டுக்கொள் என்று சொல்லி வேறொரு போலீஸ் உதவியுடன் முடிவேற்றுக் கொண்டார் அப்பொழுது தெளிவாக சொல்கிறார் நாங்கள் வந்து கட்டடம் எதுவும் கட்டையில கட்டுமான பணிகள் எதையுமே நாங்கள் மேற்கொள்ளவில்லை வருமான கல்லை மாத்திரம் அதில் வைத்து விட்டு வரப்போன்றோம் ஆஹ் என்னென்ன மாணவர்கள் முன்னாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு உடல்நிலை மோசமடைந்து செல்கின்றது போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன இந்த ஒரு அழுத்தத்தை இந்த ஒரு இதை நாங்கள் நேர்த்தி செய்ய வேண்டிய ஒரு தேவை இருப்பதன் காரணமாக நான் அந்த இடத்துல ஒருமனை ஒரு கல்லை மாத்திரமே வைத்துவிட்டு மாணவர்களிடம் போகிறேன் என்று சொன்னதற்குத்தான் அவர் அனுமதி வழங்கினார் கட்டுமான பணிகள் எதையுமே மேற்கொள்ள மாட்டோம் என துணைவேந்தர் ஒரு போலீஸ் பொறுப்பதிகாரிக்கு உறுதிமொழி அளிக்கிறார் ஒரு பல்கலைக்கழக வளாகத்தினுள் பல்கலைக்கழகத்தினுடைய சகல அதிகாரத்தையும் கொண்ட ஒரு துணைவேந்தர் பல்கலைக்கழகத்தின் பாதுகாப்புக்காக என அழைக்கப்பட்ட போலீஸ் பொதுப்பதிகாரிக்கு இவ்வாறு விளக்கம் கட்டுமான பணி அண்டைக்கு அடிக்கல் அடிக்கல் நாட்டுவதற்காக சீமந்து கொஞ்சம் குளைச்சி அதுல கட்டுமானத்தை ஒரு கல்லையாவது வைத்து கட்டியிருந்தா கூட போலீஸ் அனைத்து தடுத்து நிறுத்திட்டு அப்படி இப்போ அது நான் நினைக்கிறேன் மாணவர்கள் அதை ஓரளவுக்கு சுயாதீனமாக கட்டக்கூடிய மாதிரி இருக்குது அதற்கான சில அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதனுடைய தூவி எப்படி வரப்போகுது அமைதிக்கான தூபியா நினைவு தூபியான்றதெல்லாம் வேறு கதை ஆனால் மாணவர்கள் செய்கிறதால அது அதே முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியாக வரும் என்கின்ற நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்குது ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தானே அழுத்தம் இருந்தது அந்த அழுத்தம் தான் இப்படி வெளிப்பட்டது என்று சொல்லி சொல்கிறீங்களோ நள்ளிரவில் அது இடிக்கப்படுகிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அப்படியான ஒரு அழுத்தம் இருக்கின்ற வேளையிலே துணைவேந்தர் அதை வெளிப்படுத்தி இருக்கலாமா என்கின்ற ஒரு ஏக்கமும் இருக்கிறது ஏ அழுத்தம் இருக்கிற நேரத்திலேயே இப்படியான ஒரு அழுத்தம் ஒன்று இருக்கிறது ஆனால் அந்த துணைவேந்தனுடைய கருத்துக்கள் இது இடிக்கப்பட வேண்டியது தானே சட்டத்துக்கு முன்னாக கட்டப்பட்டிருக்கிறது என்பது ஒன்று இன்னொன்று வெளியில் சுகாஷ் போன்றவர்கள் வந்து நின்று போராடுகின்ற வேளையில் இவர்கள் சும்மா வந்து அங்கலாச்சி கொண்டு நிற்கிறார்கள் இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை என்று அவர் கொடுத்த ஊடக சந்திப்பு அல்லது ஒரு நேர்காணல் இவை குழப்பமாயிருக்கிறது இப்ப அழுத்தம் என்றது ஒரு பக்கம் இருந்தாலும் சுயாதீனமாக இவர் செயற்பட்டாரோ என்கின்ற சில சந்தேகங்களையும் வலுப்பெற வைத்து இருக்கிறது எப்படி அழுத்தமாக இருந்திருக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி அழுத்தம் என்றால் எப்படியான அழுத்தமாக இருந்திருக்கு இந்த கருத்துக்களுக்கு அஹ் நள்ளிரவு விலையிலே அந்த மாலை மங்கிய நேரத்தில் அந்த தூவியை இடித்து அகற்றணும் என்ற ஒரு முடிவுக்கு வந்த காரணமே பெரும்பாலும் என்ன பொறுத்த வரைக்கும் எதிர்ப்புகள் எதுவும் இருக்கக்கூடாது ஒரு நோக்கமா இருக்கு எட்டு மணிக்கு அளவில் தூவி இடிக்கப்படுவதற்கு முன்னர் ஒரு ஆறு மணி அளவிலேயே இந்த விஷயம் வழியால பல தரப்பினருக்கு இது கசிய விடப்பட்டிருக்கிறது எந்த தரப்பு கசிய விடப்பட்டது தெரியவில்லை ஆனா ஆறு மணி அளவிலேயே பல்கலைக்கழகத்துல உள்ள தூவிகள் அஹ் அழிக்கப்பட அளிக்கப்பட தகவல் வழியாக இருந்தது பல்கலைக்கழகத்துக்கு மூன்று தூவிகள் இருக்கின்றன முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி ஒன்று மற்றும் ஒரு தூவி மற்றது தமிழ் பிரடனத்துக்காக நினைவு தூவி ஒன்று இருக்கின்றது இந்த மூன்று தூவிகளுமே எடுத்தளிக்கப்பட போகின்றது என்ற ஒரு தகவல் முதலீடு என்றது பிறகு இல்ல முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி என்று இந்த தூவி இடித்தளிக்கப்படுக்கான இதுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதே சில மாணவர்கள் அஹ் அதன் தடுப்பதற்காக பல்கலைக்கழகத்துக்குள் நுழைய வழி கிடைக்கிய பல்கலைக்கழகத்துல பாதுகாப்பு திற பின்னர் அதற்கு அனுமதிக்கவில்லை பல்கலைக்கழக பாதுகாப்பு உத்தியோசித்தார்கள் அனுமதிக்கவில்லை அதன் பின்னர் தான் இவர்கள் மதிலேறி பயந்துள்ள போய் அதனை தடுத்து நிறுத்தி அதில் ஏற்பட்ட அந்த கலோவரத்தை அடுத்து தான் போலீசார் உருவாக்கப்பட்டு பொலிஸார் இரண்டு மாணவர்கள் அன்றைய தினம் கைது செய்திருந்தார்கள் பல்கலைக்கழகத்துக்கு அத்துமுறை முறை நுழைந்தார்கள் அதன் பின்னர் வழியாக வந்த மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அதோட அந்த மொழிவாக்க நினைவு தூவி மாத்திரம் எடுத்தளிக்கப்பட்டது அது ரெண்டது அதுக்கு துணைவேந்தர் தரப்பினர் சொல்லப்பட்டது வந்து முடிவாக்கான நினைவேந்தல் தூவிக்கு வந்து சட்ட ரீதியான அனுமதிகள் எதுவுமே புறப்படவில்லை பல்கலைக்கழகத்தால அனுமதி வழங்கப்படாமல் கட்டப்பட்ட ஒரு தூவி அதனாலேயே தாங்கள் இழுத்தளித்தோம் என்று சொல்லி அவர்கள் தரப்பினர் கொண்டார்கள் ஆனால் சில வேளைகளில் அவர்கள் எவ்வாறான எதிர்ப்பலைகள் வரும் என்பதை ஊகித்து கொள்ள முடியாத ஒரு நிலையிலே அன்றைய தினம் அதனை கையாண்டிருக்கலாம் பின்னர் மனநிலையில மாற்றங்கள் இந்த நிகழ்வு அல்லது இந்த சம்பவம் இடம்பெறுகின்ற வேளையிலும் தமிழ் கட்சிகள் அல்லது தமிழ் பிரதிநிதிகள் நிறைய பேரை நாங்கள் பார்க்க முடிந்தோம் அந்த இரவு வேளையிலும் அங்க வந்து நினைக்கிற நாடாளுமன்ற கூட்டத்தோட இடம்பெறுகின்ற காலம் எனவே அஹ் இருந்து கூட பலர் இங்க வந்து மாணவர்களோடும் மக்களோடும் நின்றதையெல்லாம் எல்லாம் பார்க்க முடிந்தது இது எப்படி நம்ம இது கடந்த காலங்களில் இந்த அரசியல்வாதிகள் தவறு விடுகின்ற வேளையில் எங்களை போன்றவர்கள் தான் அவர்களை தட்டி கேட்டிருக்கிறார் இந்த இந்த இடங்களில் தவறு நடக்கிறதுன்னு சொல்லி அதே அவர்கள் ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை செய்கின்ற வேளையில் அதை பாராட்ட வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது அந்த சூழ்நிலைகளில் வந்து அவர்கள் நடந்து கொண்ட விதம் அந்த உட இடத்துக்கு உடனடியாக போனது மாணவர்கள் உண்ணாவிரதம் இருக்கின்ற வேளையில் அந்த மாணவர்களுடைய உயிர் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மணி நேரம் கடந்துட்டு அவர்களுடைய உடல்நிலையில் வந்து மாற்றங்கள் தென்பட ஆரம்பிக்கிறது என்கிற நிலையிலும் அவர்களுக்காக அங்கே தொடர்ந்து நின்றது என்று ஏராளமான விஷயங்களை செய்தது பார்க்க முடிந்தது இது அண்மை காலத்தில் அதுவும் குறிப்பாக இந்த தேர்தலுக்கு பிறகு ஏதோ ஒரு ஞானோதயம் வந்திருக்கோண்டு நாங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றம் ஒன்றை உணர முடிகிறது அந்த மாற்றத்தின் ஒரு மிகப்பெரிய விடயமாகத்தான் இப்போ இந்த நாடுகளுக்கான கடிதங்களை நாங்கள் பார்க்க வேண்டும் ஜெனீவா கூட்டத்தொடர் இடம்பெற போன்ற வழியில் ஜெனீவாவை தாண்டிய என்கின்ற ஒரு விஷயம் இப்போ அதிகமாக ஒலித்து கொண்டிருக்கிறது முதல் கேள்வி உங்கள்கிட்ட அதிக கேட்டுறேன் நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் அங்கே இருந்து தாகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னமும் ஜெனீவாவை நம்புகிறார்களா அல்லது ஜெனீவாவை தாண்டிய ஒரு பொறிமுறை அவர்களுக்கு தேவைப்படுகிறதாக உணர்கிறார்களா கடந்த யுத்தம் முடிவடைந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இந்த ஜெனிவா கதையும் காலவாசம் வழங்கப்படுகின்றது என்று இந்த இப்பொழுது சுமார் பன்னிரெண்டு வருடங்கள் ஆகின்றன யுத்தம் முடிவடைந்து பன்னிரண்டு வருடங்கள் ஆகின்றன இன்றும் ஜெனிவா கூட்டத்தொடர் சார்கள் இதே சாதாரணமா உள்ள மக்களுக்கு அவ்வளவு தூரத்துக்கு இந்த ஜெனிவாவில் போயர்கள் என்ன கதைக்கிறார்கள் அங்கே என்ன நடக்கின்றது என்ற ஒரு அறிவு வந்து அல்லது அது தொடர்பாக அறிந்து கொள்ளணும் என்ற ஒரு மனநிலையோ அவர்களிடம் இல்லை அவர்கள் தங்களுடைய அன்றாட பிரச்சனைகளும் அன்றாட நெருக்குவாரங்களையுமே அவர்கள் சமாளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்க இருந்து இவர்கள் சென்று சினிமாவிலே சென்று அங்க என்ன கழிக்கிறார்களோ அல்லது அஹ் அங்க என்ன நடக்கின்ற என்பதனை அறிந்து கொள்ற அளவுக்கு சாதாரண மக்கள் இல்லை வாய்ப்புகள் இல்லையோ அல்லது அதுக்கு அதுல நம்பிக்கை இனமா அது மக்கள் தற்பொழுது அவர்களுக்கு ஒரு கூட்டுக்கு பக்கத்துல பெரிய கூடுண்டு கிடப்பட்டது போன்று தற்பொழுது வந்து அவர்கள் தங்களுடைய பிரச்சனை தாங்கள் தற்பொழுது எதிர்கொண்ட வாழ்வாதாரம் நெற்குவாரங்கள் அஹ் இந்த நில ஆக்கிரமிப்புகள் இவ்வாறான பிரச்சனைகளை அவர் தினமும் கொடுத்து கொண்டு வருவதனால அவர்கள் அந்த ஜெனிவா தொடர்புடான ஒரு இதை வந்து அறிந்து கொள்வதற்கு அல்ல அதுல வந்து ஆர்வம் சம்பந்தமாக தண்டு கொள்வதற்கு ஆர்வம் காட்டுறவுக்கு இல்லை தற்பொழுது காணாமலாக்கப்பட்டவர்கள் உறவுகள் கூட இன்றைக்கு ஆயிரம் நாட்களுக்கு கடந்து போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுதிலும் அஹ் அந்த தரப்பினரையும் ஜெனிவா உடைய ஒரு மாயை காட்டி அரசியல் ரீதியாக அவர்கள் தவிர அந்த மக்களுக்கும் வந்து தங்களுடைய உறவுகளுடைய தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு தங்கள் உறவுகளுக்கு என்ன நடந்தது என்றதை அறிந்து கொள்வதற்கான ஒரு ஓர்மத்தோடு தான் அவர்கள் போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டாரு மக்கள் இப்படி இருக்கையைக்குள்ள நாங்கள் ஜெனிவாவை தாண்டி போகப் போகிறோம் என்கிறோம் என்றால் எப்படியான நகர்வாக இருக்க வேண்டும் அல்லது எதை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று நீங்க நினைக்கிறீங்க ஜெனிவாவை தாண்டி பெற்றுக்கொள்வதற்கு இனிவரும் காலங்களில் என்ன இருக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியே தான் தற்பொழுது இந்த மக்களுக்குரிய ஒரு பிரச்சனையை எவ்வாறு தீர்க்க போன்றோம் யுத்தம் முடிவடைந்து இன்றைக்கு இப்போ பன்னிரண்டு இந்த நிலையிலேயும் பெரும்பாலான மக்களுக்கு ஆன அடிப்படை வசதிகளோ அல்லது வாழ்வாதார இதுகளோ எதையுமே நாங்கள் பெற்றுக் கொடுக்கவில்லை ஆஹ் இன்றைக்கு ஆக்கப்பட்டவர்களுடைய போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது

இது எல்லாம் அந்த கடிதங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு ஆதங்கமும் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் இருக்கிறது சொல்லுங்க இன்று வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் எத்தனை ஏக்கர்ல இராணுவம் இருக்கிறது என்ற ஒரு தகவலோ அல்லது எத்தனை ஏக்கரை சுவீரிக்கிறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள் என்ற ஒரு துல்லியமான ஒரு புள்ளி விவரம் கொண்ட ஒரு தகவல்களோ இதுவரைக்கும் இல்லை அப்போ நாங்கள் இவ்வாறான ஒரு நிலையிலிருந்து கொண்டுதான் நாங்கள் காணி நில ஆக்கிரமிப்புக்கும் காணாமல் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உறவுகள் போராட்டத்துக்கும் ஆதரவு தெரிவித்துக் கொண்டோம் அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் இவ்வாறான செயற்பாடுகளை செய்வது வந்து மிக கடினமானது அவர்கள் தாங்கள் இந்த விவரங்களை சேகரித்துக் கொள்வது ஆனால் ஒரு அரசியல் கட்சி ரீதியாகவோ அல்லது வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடைய ஏதோ ஒரு பங்களிப்பினூடாகவோ இவர் இவ்வாறான விவரங்களை கட்ட நிச்சயமாக தண்ட ஏனென்றால் இன்றைக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டிருந்த உறவினர்கள் மரணமடைந்து கொண்டு வருகின்றார்கள் அந்த அந்த தலைமுறை இல்லாமல் போய்விட்ட இன்னும் ஒரு பத்து பதினைந்து வருடங்கள்ல அவர்களுடைய சாதந்தியர்கள் இல்லாமல் போகின்ற ஒரு காலம் வரும் பொழுது அங்கே அவர்களுடைய வரலாறு எல்லாம் போகுது அப்படி ஒரு வலிந்து காணாமல் பாக்கப்பட்டவருடைய தடயமே இல்லாம போகுது நாங்கள் அதுக்கிடையில நாங்கள் இந்த விவரங்களை சேரிச்சு இத்தனை பேருக்காக இருக்கிறார்கள் என்ற விவரங்களை நாங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆனா அதுக்கான எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் நாடாளுமன்றத்துல உரையாற்றுறது என்பது நாடாளுமன்றத்தில் செய்ய வேண்டியது அதுக்கு வெளியில நாடாளுமன்றத்துக்கு வெளியில செய்வதற்கான ஏராளமான விலைகள் இருக்கிறது இதை தரம் இங்கே வரக்கூடிய அரசியல் தலைமைகள் பல பேருக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்றால் அதனுடைய முக்கிய பிரதிநிதிகள் அங்கல்ல கஜேந்திரகுமாரோ விக்னேஸ்வரனோ இப்படி எல்லாருக்குமே வந்து நாங்களும் நேர்காணர்களில் மக்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இதை தான் வாரம் ஆனால் அதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் மக்களை அரசியல் மயப்படுத்துகிறோம் கிராம சபைகள் நகர சபைகள் வாயிலாக கட்டமைத்து கொண்டு வாரம் கட்சிகளை கட்டமைக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் பின்னாளில் ஒரு செயலாளரை கொண்டு வரதுக்கு உடனடியாக செய்கிறதுக்கு எங்கள்கிட்ட கட்டமைப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய கட்சிகளாகவும் மாறி இருக்கு இப்படி ஒரு பதவியில் இருந்தவர் இன்னொரு பதவிக்கு வர முடியும் அந்த குழப்பங்கள் எல்லாம் கட்சிக்குள்ளே இருக்குது ஆனால் இதெல்லாம் களைய வேண்டுமாக இருந்தால் மக்களுக்கான பிரச்சனைகளை நீங்கள் கிராம சபைகள் என்றதை தாண்டி அதைவிட குடும்பங்கள் வரைக்கும் போக வேண்டிய தேவை இருக்குது ஒரு கிராமத்திலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எத்தனையோ வாழ்வாதார பிரச்சனைகள் இருந்து கொண்டு அந்த பிரச்சனைகளை நோக்கி நகர்ந்தால் மாத்திரம்தான் மக்கள் ஜெனிவாவை நோக்கிய கரசனையும் தாயகத்தில் வைப்பார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தேவைக்கு மரபுறத்தில் மதுரன் இப்போ இந்த கட்சிகள் கூட்டுக்கள் கட்சிகள் என்பதை தாண்டி கூட்டுக்கள் என்று வைப்போம் கூட்டமைப்புகள் எல்லா கூட்டமைப்புகளும் ஒன்றாக இயைந்து ஒரு கடிதம் ஒன்றை கொண்டு வந்திருக்கிறோம் இந்த ஒற்றுமை அல்லது இந்த இந்த சூழல் எப்படி அங்கே இருக்குது எப்படி உணரப்படுது அழுத்தங்கள் கூடும் பொழுது விரும்பிய விரும்பாமல் ஒற்றுமை ஒன்று அவர்களுக்கு தேவைப்பட்டு இருக்கின்றது கடந்த காலங்கள்ல இந்த அழுத்தங்கள் குறைவாக இருந்ததால குறிப்பாக சொல்ல போனால் நினைவேந்த நிகழ்வுகள் அனைத்துக்குமான ஒரு இடைவெளி ஒரு மூச்சு விடக்கூடிய ஒரு ஸ்பேஸ் ஒன்று கிடைச்சதால அவர்களிடையே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில நின்றிருந்தார்கள் தற்போது அழுத்தங்கள் அதிகரித்து காணப்படுகின்றன அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு கூட்டு சேர்ந்து தங்களுடைய குரலை கொடுக்க வேண்டிய ஒரு தேவை தற்பொழுது ஏற்பட்டிருக்கு அதனால எனக்கு ஒரு கேள்வி அதில் மதுரன் நீங்க சொல்ற மாதிரி அது அழுத்தமா அல்லது தேர்தலில் மக்கள் கொடுத்த முடிவா தேர்தலில் மக்கள் கொடுத்த முடிவு அதற்கு ஒரு ஒரு புறம் இருந்தாலும் ஏனெனில் தேர்தல் மக்கள் கொடுத்த முடிவு வந்து எதிர்பார்க்காத ஒரு முடிவாக இது இல்லையென்று நான் மக்கள் வந்து மிக தெளிவாக கொடுத்துருவோம் அப்படின்னா கடந்த காலங்களில் ஒரு ஒரு கட்சிதான் தமிழ் மக்களுடைய கோபித்த கூட்டாக வந்திருந்தது ஆனால் இந்த முறை அப்படி சொல்ல முடியாத ஒரு சூழல் காணப்படுகிறது பறந்துபட்ட ரீதியில யார் யாரெல்லாம் இண்டிவிஜுவல்ஸாக மக்களுடைய நம்பிக்கை பெற்றவர்களாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாருமே நாடாளுமன்றத்துக்கு அனுப்பினார்கள் உண்மையில நாடாளுமன்றத்தில் அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்களும் அதுக்கேற்ற ஏற்ற வகையில தான் மக்களுக்கு இப்படி இருக்க பிரச்சனை அப்படி இருக்கின்ற விஷயங்கள் பேசுகிறார் செயல்பாடு ஒருபுறம் இருந்தாலும் பேசுகிறார்கள் அப்ப அந்த ஒரு பயம் வந்துடுதோ நாங்கள் மக்களுக்காக செயல்படவில்லை என்றால் நாளை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் வர முடியாது என்கின்ற ஒரு பயத்தை மக்கள் இந்த தேர்தலில் காட்டியிருக்கிறார்களோ நிச்சயமாக அதுவும் ஒரு க காரணமே ஏனெனில் கடந்த காலங்களில் வருமான வந்து உணர்ச்சி பேச்சுக்களையும் தேசியம் சார்ந்த ஒரு உணர்ச்சி உணர்வலைகளையுமே உண்டு பண்ணி வாக்கு கேட்கின்ற ஒரு நிலைமை காணப்பட்டு வந்தது பின்னர் மக்களுக்கு சில சில விஷயங்கள் அந்த உணர்ச்சி பேசுகளுக்கு பேச்சுகளுக்கு ஈடு கொடுக்காமல் அல்லது அவர்கள் சில விஷயங்களை புரிந்து கொண்டு அல்லது அனுபவ ரீதியாக சில விடயங்களை பெற்றுக்கொண்டதன் அடிப்படையில் மக்கள் அனைத்து தரப்பினரையும் இம்முறை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்கிறார்கள் தேசியம் சார்ந்தவர்களையும் சரி அபிவிருத்தி மேற்கொள்கிறோம் என கூறியவர்களும் சரி அனைத்து தரப்பினரையும் மக்கள் முறை வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்கிறார்கள் இனிவரும் காலங்களில் மக்களுடைய ஒரு தெளிவு ஒன்று ஏற்பட்டிருக்கும் என்ற ஒரு ஐயம் காரணமாகவே தற்பொழுது மக்கள் மத்தியில் இறங்கி வேலை செய்ய வேண்டிய ஒரு தேவை இன்றைக்கு காணப்படுகின்றது அரசியல்வாதிகளுக்கு அந்த ஐயம் இருக்கட்டும் மக்களுக்கு அந்த ஐயம் வேண்டாம் எனண்டா நீங்கள் செய்தது சரியா இருக்கும் ஏனா இப்படி செய்யக்குள்ள அது நல்ல வகையில் இப்போ எல்லா கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து குரல் கொடுக்கிறதுன்றது நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்குது மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்காக நீங்கள் எந்த வேலையை வேணாலும் செய்யலாம் என்று மக்களுக்கு அது தெளிவாக தெரியும் என்று சொல்ல நினைக்கலாம் இன்னொரு விஷயம் நீங்க ஜெனிவாவை பற்றியே எங்களுடைய மக்கள் அங்கே பெருசாக கரிசன கொள்ளையல் என்று சொன்னீங்க இருந்தாலும் சிமகால அரசியல் என்றதால் அந்த கேள்வியும் உங்கள்கிட்ட முன்வைக்க வேண்டிய தேவைக்கு பைடன் தெரிவு செய்யப்படுகின்ற வேலையில் கமலா ஹாரிஸ் வந்திருக்கிறார் அவற்றை அந்த கூட்டுக்குள்ளே அட எங்கட மானிப்பா பிள்ளை அல்லது எங்கட அரியால பிள்ளை வந்திருக்குன்னு சொல்லி அந்த தமிழ் புள்ள வந்திருக்கு என்றெல்லாம் தான் நாங்கள் அதுவும் சமூக வலைத்தளங்களில் நாங்கள் போடாத அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் எல்லாம் போட்டிருக்கோம் இப்போ இன்னொரு பக்கத்தில் இன்னொரு பவரான லேடி இதுக்குள்ளே வந்து சேர்ந்துருக்கிறார் சமதா பவர் வந்திருக்கிறார் சூசன் ராய்ட்ஸ் வந்திருக்கிறார்கள் இப்படி ஆணவர்கள் இந்த ஜோ பைடனுடைய கூட்டுக்குள்ளே வருகின்ற வழியில் நாளைய தினம் பதவியேற்பு இடம்பெற போன்றது நாங்கள் தேங்காய் உடைச்சி நாங்கள் அதையும் மறந்துடக்கூடாது தேங்காய் உடைச்சு வரவேற்ற ஆக்கள் நாங்கள் அப்போ இப்படி இருக்க இப்போ நாளைய தினம் ஜோ பைடனுடைய அந்த பதவியேற்பு அதற்கு பிறகான அமெரிக்காவினுடைய அரசியல் தொடர்பில் என்ன அங்கே ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கும் தானே இப்போ அதைப் பத்தி தமிழ் மக்கள் ஏதாவது கரசன கொள்ளினமா அதை பற்றி நம்பிக்கை மாதிரியான நம்பிக்கைகள் இருந்தது இந்தியாவில் ஆட்சி மாறிச்சுதுன்றா எங்களுக்கு ஏதாவது ஒன்று நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை இருந்தது அமெரிக்காவில என்றால் எங்களுக்கு நல்லது நடக்கும் என்கிற நம்பிக்கைகளோடு இருந்தோம் ஆனால் இப்ப இப்போவும் அது போன்ற சூழல் காணப்படுதா தற்பொழுது இப்போ அது போன்ற ஒரு சூழல் என்னதான் சொல்லலாம் ஏன்னா நம்பிக்கை இருந்து நம்பிக்கை இருந்து எல்லாருமே நம்பிக்கை நிலையிலே காணப்படுறது ஜார் வந்து எங்களுக்கு என்ன கிடைக்க போன்ற ஒரு மனநிலை அல்ல ஒரு விரக்தியான ஒரு நிலைக்கு நான் தற்பொழுது சென்றிருக்கிறோம் அஹ் ஏனென கடந்த காலங்களே நம்பி நம்பி ஆட்சி மாற்றம் அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் இந்தியாவில் ஆட்சி மாற்றம் வந்து எங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை காணப்பட்டிருந்தது அந்த நம்பிக்கை அனைத்துமே வீணாகி போய் கொண்டிருந்ததால இந்த விஷயத்தையும் வந்து நம்பற அளவுக்கு அல்ல இவர் வந்ததால எங்களுக்கு ஒரு தீர்ப்போ முடிவோ கிடைக்கும் என்று ஒரு நம்பிக்கையோடான எதிர்பார்ப்பு தற்பொழுது இல்லை அதுக்கு காரணங்கள் தற்பொழுது நாட்டில் இந்த கொரோனா சூழ்நிலைகள் அந்த காரணங்களால மக்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டு மக்கள் தமது அன்றாட பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்வதற்கான அந்த வழிமுறையில அவர்கள் அதிக அக்கறை செலுத்துற காரணத்தினால இங்கே என்ன நடந்தால் நமக்கு எந்த பயனும் இல்லை என்ற ஒரு மனநிலைக்கு பெரும்பாலானது சென்றிருக்கின்ற நீங்கள் கொரோனா பதி தொட்டதால் நான் அந்த கேள்வியை கேட்டுடலான்னு நினைக்கிறேன் கொத்தனி கொத்தனியாக நிறைய இடங்களில் வந்து கொரோனா வருது என்று சொல்லி அடையாளப்படுத்தப்படுது இன்னொரு பக்கம் சுகாதாரத்துறை சார்ந்து ஒரு அறிவிப்பு வருது இன்னும் இது சமூக பரவல் இல்லையண்டு எனக்கு அது புரிஞ்சு கொள்ள முடியாமல் இருக்கு நீங்கள் அங்கே இருக்கிற நீங்கள் ஒரு கவலைப்படுத்துங்களேன் அதாவது அவர்கள் சொல்கின்றது வந்து கொத்தணி என்றது அவர்களுடைய தரப்பு சொல்கிறது ஒரு இடத்துல இருந்து நோய் பெறவுறது அதாவது வந்து இப்போ மருதான மன கொத்தனி என்றால் மருதாமண சந்தையில் ஒரு ஆளுக்கு கொரோனாவை தொட்டி அவருக்கு ஜாழ்ப்பாணத்துல இருந்து இன்னொரு ஆளுக்கு கொரோனா வரும் பொழுது அவருக்கு எங்க தொடர்பு இருந்தது மருதான தொடர்பு இருந்ததா அல்ல கொழும்புல உள்ள போலியோ கொடை விளை தொடர்பு இருந்ததா என்று அந்த ரீதியாகத்தான் அவர்கள் பார்க்கின்றார்கள் அப்படி பார்க்கும்பொழுது அவர் மருதா மனத்தோட தொடர்பு இருந்தேக்க அவருக்கு அந்த கொத்தனியை சேர்ந்தவர்கள் அவருடைய உறவினராக யாரோ ஒருவர் அங்கே சென்று வந்திருக்கிறார் ஊடாக இவருக்கு இவர் ஊடாக இருக்கும் அது சமூக பரவல் இல்லை அது சமூக பரவல் இல்லை அது சமூக பரவல் என்று அவர்கள் கருதுகிறது வந்து சம்பந்தமே இல்லாமல் ஒருவர் அவர் எந்த விதமான மத மணத்தொழியோ அல்ல கொழும்புலியோ எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் அவர் இருக்கும்போது அவருக்கு தொற்று ஏற்பட்டாலே அது சமூக பரவலாக ஆங்காங்கே இனம் காணப்படுகின்றது ஆனா அது எவ்வளவு தூரத்துக்கு அவ்வாறு ஏதோ ஒரு வகையில்தானே அந்த தொற்று ஏற்பட போகிறது என்னபடியா சமூக தொற்று என்றது இவர்கள் சொல்றது இல்லையே என்றுதான் சொல்லுங்க அது கொத்தனை தொடர்பட்டே போகுது அப்ப சமூக தொற்றுன்ற ஒரு பேர் இதே தேவை இல்லை எப்படியோ அவருக்கு அந்த தொற்று எங்கே ஒரு இடத்துல இருந்தா அவருக்கு அந்த தொற்று ஏற்பட்டிருக்கும் நான் நினைக்கிறேன் அண்மையில் ஒரு தமிழ் பிரபலியமான நாடாளுமன்ற உறுப்பினரும் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் தான் கரோண்டாயின் முடிச்சுட்டு வந்திருக்கிறேன் நெகட்டிவ் தனக்கு வந்திருக்கேன் சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டுருந்தார் நான் பேரை சொல்ல விரும்பவில்லை அதே மாதிரி ஒரு முஸ்லீம் அரசியல் தலைமையும் இந்த கோவிட் நைன்டீன் தொற்றுக்கு உள்ளாகி இருக்கிறது என்கின்ற செய்தி வந்தது இன்னொரு பக்கத்தில் மிக முக்கியமான அமைச்சு பதவியில் இருக்கிற சிங்கள அமைச்சர் ஒருவர் தன்னை இப்போ சுயதனிமைப்படத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறார் இப்படி நிறைய பேர் தொடர்ச்சியாக இருக்கின்ற விலையில் சுகாதார அமைச்சர் சட்டியில் கொண்டு ஆற்றுல இதன்ற விஷயங்கள் நடக்கிறதையும் நாங்கள் பார்க்க முடிகிறது இவை பாதுகாப்பாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது முக்கியமாக உங்களை போன்ற செய்தியாளர்கள் சம்பவ இடங்களுக்கு சென்று செய்திகள் சேர்க்கின்ற உங்களுடைய பாதுகாப்பு ஒரு பக்கம் அரசியல் ரீதியாக தேவை இன்னொரு பக்கம் இந்த வைரஸில் இருந்தும் தேவைப்படுகிறது எனவே பல விஷயங்கள் மைதுரன் நாங்கள் கேட்டதற்கு இடங்கள் தற்காலத்தில் இடம்பெறுகின்ற ஒரு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த விட எங்களில் ஒரு ஊடகவியலாளனுடைய பார்வையில் மக்களுடைய அந்த நாடித்துடிப்புகளோடு எங்களோடு பகிர்ந்து ஒன்றதற்காக இந்த மேடையில் ஐபிசி தமிழ் சார்பாக நன்றி உங்களுக்கு நன்றி மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியோடு ஆகங்களை நாங்கள் சந்திக்க போகிறோம் அதுவரைக்கும் மறக்காதீர்கள் புதன்கிழமை கிழமை தினம் மாலை ஐந்து மணிக்கு உங்கள் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி லை அமெரிக்காவும் ஜனாதிபதி ஜோ பைடன் னுடைய அந்த பதவி ஏற்பு நிகழ்வு நேரலையாக ஒளிபரப்பட இருக்கின்றது பலர் கலந்து கொண்டு அந்த ஒளி அந்த நேரடி நிகழ்வு தொடர்பான முக்கியமான விடயங்களை பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம் எனவே மாலை ஐந்து மணிக்கு தயாராகுங்கள் உங்களை சந்திக்க நாங்களும் காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம்